நேற்று முன்தினம் இரவு இவர்கள் தீயில் கருகியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இவர்களது சடலங்கள் காணப்பட்ட வீட்டின் சமையலறையும் முற்றாக எரிந்துள்ளது. 46 வயதான தாயும் 17 வயதான மகளுமே தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர். மீட்கப்பட்ட இரண்டு சடலங்களும் ஒன்றுக்கொன்று அருகில் காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். உயிரிழந்த பெண்ணின் கணவரும் மகனும் கொழும்பில் பணிபுரிவதோடு சம்பவம் இடம்பெற்ற போது இவர்கள் இருவரும் வீட்டில் இருக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு இன்று காலை சென்ற கிளிநொச்சி நீதவான் எஸ் லெனின்குமார் விசாரணைகளை நடத்தினார். இவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது வீட்டில் பரவிய தீயில் சிக்கி உயிரிழந்தார்களா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சடலங்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் இதுவரை இவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி தருமபுரம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.